உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மரகதா, மரகதா, என்னங்க என்னடி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணி என்னங்க எதுக்கு இப்படி வந்து வராதமா அடிக்கிறீங்க? ஐயோ, எங்க சும்மா அடிக்கிற வேலையில வச்சுக்காதீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எதுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கை நிட்டுறீங்க? இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னடி இந்த வேலை வச்சுக்காத? அடிக்க கூடாதா? உன்னை கையை நீட்ட கூடாதா? அப்ப காலை நீட்டவா? எங்க உங்களுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? அத நீ ஒண்ணுகிட்ட கேளு. இந்த காலு தானே நடந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. இந்த காலை உடைச்சு போட்டா சரியா போயிடும். நாசமா போறவங்க நம்ம புள்ள வாசோட இதயத்தை திருடி அந்த ஆதி பயலுக்கு வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய துரோகத்தை நமக்கு அவங்க பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஆதி பைய அப்பாவி மாதிரி இங்க வந்து நம்ம பாரதியவே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கான். அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்? இந்த கொடுமையெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? இவ்வளவு நேரம் வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிங்கல்ல, இப்ப பேசுங்களேன். என்ன சொன்னீங்க? ஆதி தம்பியா? புரிஞ்சு போச்சுங்க, புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுல புத்தி குழம்பி போயிடுச்சு, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. அந்த ஆதி நம்ம பைய வாசுவ கூறு போட்டு இதயத்தை திருடி அவனுக்கு வச்சுக்கிட்டு உயிரோட வந்து நிக்கிறான். எனக்கு ஒண்ணு புரியலங்க. எல்லாம் தெரிஞ்சு நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, எனக்கு இது குழப்பமா இருக்குங்க. எங்களை விடவும் உங்க புள்ள வாசுவை விடவும் இப்ப உங்களுக்கு அந்த ஆதி தான் முக்கியமா போயிட்டான்ல. எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்கான் நீங்க எப்படி நின்று பேசிட்டு இருக்கீங்க? அது மட்டுமா பண்ணிருக்கான்? பாரதியும் தமிழையும் காணும், அவங்க எல்லாத்தையும் திட்ட போட்டு தாங்க பண்ணிருக்காங்க. நம்ம குடும்பம் மொத்தத்தையும் அவங்க ஏமாத்தி இருக்காங்க. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி கூட்டமா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அந்த பணக்கார கும்பலை நம்பாதீங்க, நம்பாதீங்கன்னு. நீங்க எங்க எங்க ஏன் பேச்ச கேட்டீங்க? எல்லாத்துக்கும் ஏன் வாயெல்லாம் அடைச்சீங்க? இப்போ இந்த நிலைமையில வந்து நிக்குது. நான் கேட்ட விஷயத்துக்கு எந்த பதிலுமே சொல்லாம கண்ட விஷயத்தையும் பேசி உளறிக்கிட்டு இருக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கேட்காம போய் ஆதி தம்பி மேலையும் சம்பந்தி அம்மா மேலையும் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தன்னு கேக்குற. என்னங்க நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? இங்க பார், மறுபடியும் கேக்குற. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது யாரு? உனக்கு இந்த விஷயத்த வந்து சொன்னது எவன் சொல்லு? அடிக்காதீங்கப்பா. ஐயோ கேப்பேல, நீ எங்க இங்க வந்த? என்னப்பா தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு இப்ப எதுக்கு அம்மாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, அம்மா கிட்ட சொன்னது யாருன்னு தெரியணும் அதானே? நான் தான் உண்மையை அம்மா கிட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸ் கொடுக்க சொன்னேன். ஏன் கொடுக்கூடாதா நினைச்சேன்டா? ஏங்க இப்படி ஆரோக்கியா விஷயத்த சொல்லி அவளை நீ தான் தூண்டிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். டேய், உன்னெல்லாம் உயிரோடே விடக்கூடாதா? உன்னை அடிச்ச கொல்லுன்னுடா, பண்றீங்க அவனை கண்டாலே உங்களுக்கு ஆகாது. அவன் செத்து போனதுக்கு அப்புறம் எவனோ ஒருத்தவனை வாசு மாறின்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பணும். பா, எனக்கு நீங்க ஏற்கனவே காது குத்திட்டீங்க, அப்புறம் எதுக்கு மறுபடியும் ட்ரை பண்றீங்க? ஏன் முன்னாடியா நின்னு என்னகிட்ட ஏத்து பேசி கேலி பண்றியா? ஐயோ வேணாப்பா,
இதோட நிறுத்திக்கோங்க. இனிமே பொசுக்கு பொசுக்குன்னு கை நீட்டுற வேலை தான் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. சும்மா எப்ப பார்த்தாலும் போட்டு போட்டுன்னு அடிச்சுட்டே இருக்கீங்க. ஏமா, உனக்கு விஷயம் தெரிஞ்சதும் நீ கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன. ஆனா உன் வீட்டுக்காரர் என்னன்னா, அந்த ஆதி பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்பா, எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? பெருசா வாங்கிட்ட போல. சப்போர்ட் எல்லாம் தூள் பறக்குது. என்ன பேச்சு வரலையோ? கேக்குறான்ல, பதில் சொல்லுங்க. எவ்வளவு வாங்கினீங்க? அதனாலதான் உங்களுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு போயிட்டு கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. டேய் தோரே, என்னடா சொல்ற? உங்க அப்பா கேஸ வாபஸ் வாங்கிட்டாரா? அந்த கன்றாவிய ஏமா கேக்குறீங்க? அங்க போய் அவன் நல்லவன் வல்லவன் அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ கதை சொல்லி இவர் இஷ்டப்பட்டுதான் வாசுவோட இதயத்தை அந்த ஆதிக்கு கொடுத்ததா சொல்லி அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்துட்டாரு. அதை பண்ணிட்டு வந்துதான் இப்ப வீட்டுக்குள்ள வந்து உன்னை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஆமாவா இல்லையான்னு கேளு. என்னங்க துரை என்னென்னமோ சொல்றான், அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, தண்டனை தப்பு செய்யறவங்களுக்கு தான் கொடுக்கணும். உலகத்துல உள்ள அத்தனை ஃப்ராடு தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் செஞ்சுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அத கண்ணு முன்னாலே ஒருத்தனை பெத்து வளர்த்து வச்சிருக்கிய. அந்த அம்மா என்ன தப்பு பண்ணுச்சு? உயிர் போற பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அத அந்த அம்மா பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த இடத்துல நீயும் நானும் இருந்திருந்தாலும் அதையே தானே பண்ணிருப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த கடங்கார ஆதி என்ன மாய மந்திரம் பண்ணனோ தெரியல. மகுடிக்கு மயங்கடம் பாம்பு மாதிரி அவங்களுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. எல்லாம் போய் தொலையட்டும். என் மருமகளும் பேத்தியும் எங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏய், சும்மா பாரதி மேல பாசம் இருக்கிறது போல நடிக்காத. உன் பாசம் பாரதி மேல என்னன்னு எனக்கு தெரியாதா? அவங்க எங்கேயும் போயிடல, வருவாங்க. அப்பா என்னப்பா, ஒரே நாள் ஆளே சுத்தமா மாறி போயிட்டீங்க. எல்லாம் அந்த பணம் பண்ற வேலை, காசு வாங்கினதும் எப்படிலாம் ஜாலரா அடிக்கிறீங்க. பேஷ் பேஷ், பிரமாதம்ப்பா. உன் பையன் உசுருக்கு வெலை பேசிட்டு வந்து நிக்கிற. அந்த காசை வாங்கிட்டு சந்தோஷமா இருக்க போற? ஐயோ, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.